Hi guys, welcome to BabyCraft&art channel. In this video, we have a subscriber, Jayaseel and Anbarasi, waste box reuse idea. We will see if we can get a little bit of a waste box. Okay, now we will see that. We will see that we have a sweet box. We will see one or three reuse ideas. That is the one box. Okay, video club, we will see if we first time our channel or if we will see the first time our video. Subscribe and click the bell icon. Click on the interesting video and the reuse idea. வீடியோ அந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரெண்டு பாக்ஸ் வரை இருந்தது. அதையும் வச்சு தான் நம்ம வந்துட்டு மூணு கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு கிஃப்ட் ஐடியா, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமையல் அறைக்கு, அப்புறம் வந்துட்டு பூஜை அறைக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு டிப்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒன்றொன்னா பார்த்துடலாம். ஓகே, இதை உரமாக வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிஃப்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்காக இந்த ரெண்டு பாக்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அதாவது கீழே இருக்க பாக்ஸு, க்ளோஸ் பண்ணுற பாக்ஸும் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டை மட்டும் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இதை வச்சு நம்ம ஒரு கிஃப்ட் ஐடியா பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக நான் கிஃப்ட் பேப்பர் தான் ஒன்று வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக ரெண்டாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதாவது அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்துட்டு கிஃப்ட் பேப்பர் தேவைப்படும். அந்த மாதிரி நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த பேப்பரை வந்துட்டு நாலு சைடு வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் ஈஸியாக நம்மளால் வந்துட்டு அந்த பாக்ஸை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்காக அதை எந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதை நான் வந்துட்டு காமிக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் இது மாதிரி நாலு சைட்லேயும் மூலையில் வந்துட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டராக அந்த பாக்ஸை வந்துட்டு வச்சுக்கலாம். பாக்ஸுக்கு உள் பக்கமாக வராத மாதிரி கரெக்டாக பார்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸை கூட சென்டரில் வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு இந்த சைடு இருக்க பீஸை அப்படியே எடுத்து வந்துட்டு உள் பக்கமாக நான் வந்துட்டு டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு டேப் போட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். ரெண்டு சைட்லேயே ஒரு டேப்பு, சென்டராக ஒரு டேப்புன்னு சொல்லிட்டு ஒரு மூணு டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி சுற்றியில் இருக்க எல்லா பீசஸையும் உள் பக்கமாக நம்ம வந்துட்டு பார்த்துட்டு ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஒழுங்காக நம்ம கட் பண்ணல அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துட்டு கேப் தெரியும். அந்த கேப்பை வந்துட்டு நீட்டாக அழகாக மறைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நாலு பீஸ் வந்துட்டு கட் பண்ணோம் இல்லையா, நாலு மூலையிலையும் அந்த பீஸை தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு கரெக்டாக நேராக அழகாக இந்த மாதிரி வந்துட்டு ஓரமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு ரெண்டு சைடும் வந்துட்டு பார்த்து இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள், ரொம்பவே நீட்டாக வந்துட்டு நமக்கு இருக்கும். ஒட்டினா எதுவுமே நமக்கு தெரியாத மாதிரி. ஓகே, இது மாதிரி கீழே ஒட்டிட்டு மேலே வந்துட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ் வரைக்கும் கரெக்டாக சென்டரில் அந்த பீஸை வந்துட்டு நம்ம இது மாதிரி கேப் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸையும் எடுத்து உள் பக்கமாக நம்ம வந்துட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் ஒட்டிட்டேன். நான் ஒட்டினதே உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு எங்களா கேப் இருக்கோ அந்த சைடு ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் நாலு சைடு ஒட்டிட்டேன் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக ஒட்டியாச்சு, நமக்கு வந்துட்டு அழகாக கிடச்சிடும். இப்போ வந்துட்டு ஒட்டினதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது க்ளோஸ் பண்ணுற பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு நான் அதே மாதிரி பேப்பர் போட்டு கவர் பண்ணிட்டேன். நம்ம ரெண்டு பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ரெண்டு பீஸையும் வச்சு நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணதுக்கப்புறம் சென்டராக வந்துட்டு அந்த கேப் இருக்கு இல்லையா, அதை மறைக்கிறதுக்காக கீழே இருக்கு இல்லையா, க்ளோஸ் பண்ணுற பாக்ஸ் இல்லாமல் கீழே இருக்க பாக்ஸை வந்துட்டு உள் பக்கமாக ஏதாவது பேப்பர் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேப்பர், கொஞ்சம் பார்க்க புல் மாதிரி இருக்கும், நீட்டாக இருந்தது. நான் வந்துட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் கிஃப்ட் பேப்பரையே கூட உள்ளேயும் வச்சுக்கலாம். அந்த பாக்ஸ் சைஸுக்கு வந்துட்டு நீட்டாக கட் பண்ணிவிட்டு உள் பக்கம் ஃபுல்லாகவே தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கோணையாக கட் பண்ணனால சைஸ் சின்னதாக இருக்கனால அந்த உள் பக்கமாக இருக்கிற அந்த ஒயிட் கலர் கார்ட்போர்டு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி அந்த பேப்பரை வந்துட்டு உள்ள ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பீஸில் வந்துட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. கீழே இருக்க பாக்ஸில் மட்டும் வச்சா போதும், மேலே இருக்க பாக்ஸில் நமக்கு வைக்க வேணாம். உங்களுக்கு அப்படி வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி சும்மா நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸோ இல்லை ஏதாவது கிஃப்ட்டோ இந்த மாதிரி வாங்கும்போது உள்ளுக்குள்ள அந்த பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் என்கிட்ட இருந்தது, அதை தான் நான் வந்துட்டு சும்மா உள்ளே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன கிஃப்ட் பண்ண போகிறோமோ அந்த கிஃப்ட்டை வந்துட்டு கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் கலர் கலர் தர்மாகோல் பால்ஸ் இருந்துச்சு அதை வந்து போட்டுக்கிறேன். கலர்ஃபுல் பேப்பரை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டு விட்டிங்கனாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். டெக்கரேஷன் மாதிரி சும்மா ரொம்ப அழகாக பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சிம்பிளாக நம்ம கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு அழகாக ரெடி ஆகிடும். மேலே வந்துட்டு நீங்கள் அந்த கிஃப்டெல்லாம் வாங்கினா மேலே வந்துட்டு ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் ஒட்டிக்கலாம். அப்புறம் வந்துட்டு லேபிள்லாம் ஒட்டி நீங்கள் அழகாக வந்துட்டு நேம்லாம் எழுதுகிற மாதிரிலாம் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கலாம். என்கிட்ட பவு ஸ்டிக்கர் வந்துட்டு ஒன்று இருந்தது, அதை வந்துட்டு சிம்பிளாக நான் வந்துட்டு ஓரத்தில் ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஸ்டிக்கர்ஸ்லேயே கூட நிறைய வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நான் இதை ஓரமாக ஒட்டிக்கிறேன், அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே நான் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு தான் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும். நம்ம இப்படியே வந்துட்டு நீட்டாக கிஃப்ட் பண்ணிக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே,
ஓகே அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஐடியா, ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு செகண்ட் ஐடியா பார்த்துடலாம். செகண்ட் ஐடியா வந்துட்டு நான் அவங்கள்ட்ட உள்ளே வந்துட்டு பாக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இந்த பாக்ஸு. இந்த அட்டை வந்துட்டு அதுக்குள்ளேயே இருந்தது. இது வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. நமக்கு வந்துட்டு அதில் டிசைனும் சென்டராக கட் பண்ணியிருக்கு, ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண மாதிரி கோல்டன் கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது. எதுவுமே பண்ண வேணாம், பேக் சைடில் எதுவும் பண்ண வேணாம். ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மூடி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பேக் சைடில் இது மாதிரி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அதுக்கு பின்னாடி இப்போ நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். கரெக்டாக சென்டரில் அதை வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணி ஒட்டிக்கலாம். இது மாதிரி பேக் சைடில் சென்டராக வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி எங்ககிட்ட இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்ட்போர்டில் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இல்லை பாக்ஸ்லேயே கூட நீங்கள் சென்டராக மட்டும் அந்த டிசைன் பண்ணிக்கிட்டு சுற்றியில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், அந்த மூடி இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. கீழே வந்துட்டு இது மறைச்சிடும். நம்ம இந்த மாதிரி ஒட்டும் போது ஃபுல்லாகவே மறைச்சிடும், மூடி பின்னாடி இருக்கிறது நமக்கு தெரியாது, ஓகேவா? ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணலாம், என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இது வந்துட்டு பூஜாரையில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். நான் உங்களுக்கு செஞ்சே காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பூஜாரையில் மேலே வந்துட்டு நான் இது மாதிரி செல்ஃபில் வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டேன். மேலே வந்துட்டு ரெண்டு சைடும் டபுள் சைடு டேப் போட்டு நான் வந்துட்டு அப்படியே மேல் பக்கமாக பார்த்து அட்டாச் பண்ணி ஓட்டிட்டேன், ஓகேவா? இதை வந்துட்டு என்னென்னலாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம என்ன வைக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சிலை வச்சுக்கிறேன். அதாவது பிள்ளையார் சிலை இருக்கும் இல்லையா, பிள்ளையா விநாயகர் சிலை, அதை வந்துட்டு நான் வச்சுக்கிறேன். நீங்கள் ஏதாவது சாமி சிலை வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அழகாக வந்துட்டு அதை வந்துட்டு கரெக்டாக அந்த மூடி இருக்கு இல்லையா, அதுக்காக தான் அந்த மூடி வச்சது. அந்த மூடிக்கு மேலே நீங்கள் வந்துட்டு அதை வச்சுக்கலாம். கொஞ்சம் உயரமாக தெரியறதுக்காக தான் நான் மூடி வந்துட்டு அட்டாச் பண்ணேன், ஓகேவா? இல்லைனா பாதி சிலை வந்துட்டு மறைஞ்சிடும் இல்லையா, அதனால தான் மூடி வந்துட்டு அட்டாச் பண்ணது. இந்த மாதிரி சிலை வந்துட்டு குட்டி குட்டியாக நம்ம ரொம்பவே அழகாக வச்சுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். செகண்ட் வந்துட்டு என்ன வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே நம்ம கேண்டல்லாம் வந்துட்டு வச்சுக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்துட்டு எல்இடி கேண்டில் என்கிட்ட இருந்தது, அதை வந்துட்டு நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். கேண்டில் ஐட்டம் நீங்கள் எது வச்சுருந்தாலும் அதை வந்துட்டு அது மேலே வச்சுக்கலாம். சைஸ் வந்துட்டு சின்ன சைஸில் வச்சுக்கலாம். ஒரு அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்குள்ளே என்னெல்லாம் வைக்கலாமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், சிலை விட இதை வச்சது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதுவும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் அதான் அந்த விளக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட எல்இடி விளக்கு தான் வந்துட்டு வச்சு காமிச்சிருக்கேன். உள்ளே வந்துட்டு இது மாதிரி நீங்கள் விளக்கு கூட வச்சுக்கலாம். கீழே விழாது, கரெக்டாக வந்துட்டு அந்த மூடி மேலே நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காகவே நின்றுக்கும். இதை வந்துட்டு நீங்கள் விளக்கு பொறுத்து இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இது மாதிரி ரெண்டு சைடும் கேண்டில் வச்சுக்கலாம், இதுவும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ரெண்டு சைடு கேண்டில் வச்சுட்டு சென்டரில் அந்த மாதிரி சிலை வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அஞ்சு டிப்ஸ் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த பூஜாரையில் அந்த இதில் என்னெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அஞ்சில் வந்துட்டு எது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தேர்ட் ஐடியா பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த தேர்ட் ஐடியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான். அதுக்காக இது மாதிரி வந்துட்டு பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு டிப்ஸ் பார்த்துட்டோம், மூணாவது டிப்ஸ் தான் இது. டேரெக்டாக நான் கிச்சனில் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு வந்துட்டு செஞ்சு காமிக்கிறேன். பிளாஸ்டிக் பாக்ஸ் எதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதாவது பாத்திரம் கழுவிட்டு வைக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு தேங்கி அப்படியே நிற்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு ரொம்பவே கிச்சனவே வந்துட்டு அசிங்கமாகிடும். இல்லை நார் வைக்கிறது அந்த டப்பா வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு தான் இருக்குது அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் போட்ட இடத்துல தண்ணி வடிஞ்சு நம்ம இடத்துல சிங்க்குக்கு மேலேயே வந்துட்டு நிற்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த டிப்ஸு. ஈஸியான ஒரு டிப்ஸு, பிளாஸ்டிக் பாக்ஸ் மட்டும் போதும். இப்போ இந்த பாக்ஸில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் இந்த ஓரத்தில் இது மாதிரி ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி சிங்க்குக்கு மேலே வச்சுட்டு குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓரத்தில் ஓகேவா, அதாவது சிங்க்குக்குள்ளே பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் மேலே ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ வந்துட்டு சோப்பும் இதில் வச்சுக்கலாம். கம்பி நாரும் ஈஸியாக நம்ம வந்துட்டு நாரெல்லாம் பாத்திரம் கழுவிட்டு அது மேலே வைக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியெல்லாம் வடிஞ்சு ஓரமாக வந்து கீழே ஃபுல்லாக போயிடும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்க்குக்குள்ளே தான் போகும் இல்லையா. இப்போ வந்துட்டு தேங்கியும் நிற்காது, சோப்பு தண்ணியும் மேலே வந்துட்டு இருக்காது, எல்லாமே நமக்கு வடிஞ்சு கீழே போயிடும். ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் இது. குட்டி குட்டியாக ஃபுல்லாக ஹோல்ஸ் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, ஈஸியாக போயிடும் ஓகேவா. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டிப்ஸ். ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸை வச்சு நம்ம வந்துட்டு மூணு கிராஃப்ட் ஐடியா பார்த்துருக்கோம். ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஐடியா. இந்த மூணு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.